ஃபஸ்ட் டைம் துல்கர் வந்து ஆக்ஷன் ஃபிலிமில் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க அப்பா தான் அந்த மம்முட்டி தான் பீஷ்மா பருவம் நடிச்சிருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு நல்லா ஷூட் ஆச்சு. துல்கர் சாருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறிப்பிட்ட சீன்ல அந்த டீசர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அந்த கேஜிஎஃப் வைப் கொடுக்குது. ஃபைட் நல்ல ஃபைட் மூவி நான் ஆல்மோஸ்ட் பார்க்க மாட்டேன். லைக் இதை பார்க்கும்போது சரி மூவியை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. டீசர்ல பாலிடிக்ஸும் பார்த்தோம், லைக் கேங்ஸ்டர் அந்த இதுவும் பார்த்தோம். எஞ்சி ஒரு கேஜிஎஃப் லைன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் போல, செம ஆக்ஷனாக தான் இருக்குது. ஒரே ஃபைட்டு அது அப்படி தான் இருக்கும். 1.5 மினிட்ஸ் பார்க்கவா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஆக்ஷன் மோட்லேயே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. படம் நல்லாயிருக்கும் தானே. டீசர் பார்த்தோன்னா ப்ராமிசிங்காக இருக்குது. நிறைய ஸ்டார் காஸ்ட்டுங்க, ரொம்ப நல்ல ஆக்டர்ஸாக காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் துல்கர் வந்து ஆக்ஷன் ஃபிலிமில் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டிங் ப்ளாஸ் இட்ஸ் ப்ரிட்டி கூல், நல்லா இருக்கு. விண்டேஜ் லுக்காக இருக்குது, கலர்ஃபுல் கேங் வார் மாதிரி இருக்குது. யா அவர் ஸ்கிரிப்ட்லாம் வந்து டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணார். ஸோ ஃபிங்கர் க்ராஸ் நல்லா வரணும்னு. டிகே ப்ரோ படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டீசர் வந்து ஒரு மாதிரி அந்த மிடிவல் டைம்ல கொஞ்சம் அந்த 90s அந்த டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இது அந்த கேஜிஎஃப் வைப், அந்த கேஜிஎஃப் வைப் நல்லா கொடுக்கு. அந்த ஒரு ஹீரோ ஒரு அந்த ஒரு பில்டப் அந்த மாதிரி காட்டுது. அவர் எப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் கதை. மைக்கேல் மாதிரி இல்லைனா ஓகே. மைக்கேல் எப்படி சொல்றதுங்க, அது கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த மாதிரி இல்லைனா ஓகே. ட்ரைலர் பார்க்கும் போதே நல்லா இருக்கு. ஆக்ஷன் மூவி போல ஓகே, செம்மையா இருக்கு. புதுசா பாக்குற மாதிரி இருக்கு சாரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன்ல வந்து சாரை நான் பார்த்ததா இல்லை. லைக் இதுல நல்லா இருக்காரு, ஆக்ஷனா இருக்கும் ப்ரோ. அவ்வளவுதான், ஃபுல் ஆக்ஷன் மூவியாக இருக்கும். ஃபைட்டு நல்லா இருக்கு. ட்ரைலரே பார்க்கும் போது நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்குண்ணா, அப்புறம் இருக்கு. துல்கருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். துல்கர் வந்து அவ்வளோவா காட்டல இந்த டீசர்ல அப்படின்னு நினைக்கிறேன். 2-3 ஷாட்ஸ் தான் காட்டுறாங்க. ஆனால் துல்கருக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த துல்கர் இந்த ஹாஃப் ஃபேஸ் காட்டுறது நல்லா இருந்துச்சு. துல்கருக்கு ஒரு ரெக்கடான லுக் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏதோ கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். துல்கர் சார் மற்ற படம்லாம் நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி துல்கர் சார்கிட்ட இருந்து இந்த மாதிரி நான் எதுவும் மூவி பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சது கேங்ஸ்டர் அவங்க அப்பா தான் அந்த மம்முட்டி தான் பீஷ்மா பருவம் நடிச்சிருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு நல்லா ஷூட் ஆச்சு. துல்கர் சாருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பாரு. அது வந்து ஒரு நல்லா ரொமான்டிக்கான ஒரு டிராமா. இது வந்து கொஞ்சம் கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி இருக்கலாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு செட் ஆகும் தான் தோணும். டீசர் பார்த்த வரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் ரொம்ப மாஸ் ஹீரோவா காமிச்சிருக்காங்கல்ல, ஆக்ஷன் ஹீரோவா காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டீசர் நல்லா இருக்கு. ஸோ படமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹீரோயின் நமக்கு தெரிஞ்ச ஹீரோயினா இருக்காங்க. ஸோ வில்லனும் நமக்கு தெரிஞ்ச வில்லன் மாதிரி தான் இருக்காரு. ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும் கண்டிப்பா. படம் நல்லா டார்க்காகவும் அமைஞ்சிருக்கு. அந்த ஹீரோட இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் துல்கர் சர்மாவில் வந்து பல ரோலை வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவார். அது இல்லாமல் அவர் குணசித்திர நடிகர் மாரியம் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த இது நல்லா பண்ணிருக்கு. இப்போ வேற கேங்ஸ்டராக பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்குது. சம்திங் ஏதோ அடிச்சுட்டே இருக்காங்க. சம்திங் நல்லா ஆக்ஷனாகவே இருக்குது. ஆக்ஷன் ஃபிலிமாக தான் மோஸ்ட்லி இருக்கும். கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் அந்த சீதாராமன்லாம் பார்த்துட்டு அந்த மூட்லேயே பார்த்துட்டு இப்போ ஆக்ஷன் மூவி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் ப்ரோ. அந்த நைட் லைஃப் மாதிரியே கொண்டு போகிறாங்க. கேஜிஎஃப் மாதிரி, கேஜிஎஃப் விக்ரம் அந்த மாதிரி நைட் லைஃபாகவே கொண்டு போகிறாங்க. மார்னிங் சீன்ஸ் எதுவுமே காணும், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். அந்த தீம் ஆஃப் த ஃபிலிம் தான் ரொம்ப 90s கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது. துல்கர் கேங்ஸ்டர் ஆக்ட் பண்ணுறாரு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை ஆக்சுவலாக எனக்கு அப்படி தெரியல. ஆனால் ஸ்டைலிங் வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் 90s மாதிரி தான் தெரியுது. நல்ல லோகேஷ் ஃபிலிம் மாதிரி தெரியல. துல்கர் நல்லா லைக் ஒரு நியூ லுக் ட்ரை பண்ணிருக்காங்க கேங்ஸ்டருக்காக. நல்லா இருக்கு பார்க்க, கலர்ஃபுல், நல்ல விண்டேஜ் லுக்கா இருக்கு பார்க்க. ஏதாவது சீன் பிடிச்சிருந்ததா? ஃபார் நவ நோ, எதுவுமே இல்ல. பட் பார்க்க, ஒரு பில்ட் அப் ஆற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. கேங்ஸ்டர் அந்த மாதிரி நிறைய கரெக்டர்ஸ் இருக்காங்க. பார்க்கணும்னு இருக்கு, பாப்போம். பிரம்மாண்டமா இருக்கும் நினைக்கிறேன். டீசர்ல அந்த ஃபேஸ் ஆ எல்லாம் காட்றாங்கல, அந்த பில்ட் அப், அந்த ஃபைட், அந்த சீன், அந்த அது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. குறிப்பிட்ட சீன்ல அந்த டீசர் ஃபுல்லாவே ஒரு மாதிரி அந்த கேஜிஎஃப் வைப் கொடுக்குது, நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்ல ஃபைட் மூவி நான் ஆல்மோஸ்ட் பார்க்க மாட்டேன். லைக் இத பாக்கும்போது சரி மூவியை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. புதுசா இருக்காரு ப்ரோ, டிஃப்ரெண்டா இருக்காரு. லைக் ஆக்ஷன்ல பார்க்கும் போது எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேஸ் கட்ல இருந்து அவங்க ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது அதே மாதிரி வந்து புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ் ஃபேன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். சார் ஆல்ரெடி எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப வந்து ரொமான்டிக் வைஸ்ல நல்லா இருக்கும். இப்போ ஆக்ஷன்ல இறங்கி இருக்காது, இனிமே போக போக பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்ல பிளாட் ஸ்டோரி பிளாட் இருக்கும் எதிர்பார்க்குறோம். ஓகே, நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் ஷேடு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. ஒரு கிரே ஷேட் மாதிரி தான் இருக்கு துல்கருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ரோல் நினைக்கிறேன் துல்கர் துல்கருக்கு இருக்கு நினைக்கிறேன். ரொமான்டிக்காக பார்த்துருக்காங்க அதனாலயா? ஆமாம் ஆமாம். அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் துல்கருக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் அவர் பண்ணதுலேயே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. இப்போ குரூப்பில் பார்த்தீங்கன்னா குரூப்பும் இது மாதிரி ஒரு அது உண்மையான கதை. அதில் கொஞ்சம் பழைய காலத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வித்தியாசமாக இருப்பார். இதுலேயும் கொஞ்சம் கேங்ஸ்டர் மாதிரி நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் நல்லா நல்லா தான் இருக்கு ப்ரோ. தெரியும் ஆக்சுவலாக அது வேற கேரளா சூப்பர் ஸ்டார் மாரி இருக்கு, நல்லா பண்ணுவார். குக்கன் வைஸாக ரொம்ப டெரராக இருக்காரு. ஓகே, எல்லாம் நியூ லுக்காக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கு நம்ம துல்கர் சல்மான் இந்த மூவியில். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி பாலிடிக்ஸும் பார்த்தோம்,
இது டீசர்ல பாலிடிக்ஸும் பார்த்தோம், லைக் கேங்ஸ்டர் அந்த இதுவும் பார்த்தோம். எஞ்சி ஒரு கேஜே ஃப்ளைன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த இது ஏரியாவெலாம் பார்க்குறப்போ பாலிடிக்ஸ் ப்ளஸ் கேங்ஸ்டர் அந்த மாரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆ நல்லாயிருக்கு. இதில் வேறு பிரசன்னாலாம் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறது, அவரும் நல்லா பண்ணுவார் தமிழ், இந்த வில்லன் கேரக்டர் அந்த மாரி இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் கதை இருக்க மாதிரி தெரியுது ஆக்சுவலாக, ஏன்னா நிறைய ஸ்டார்டிஸ்ட் இருக்கிறதுனால. அதனால் கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த துல்கரோட லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கதை தான் சூஸ் பண்ணி நடிப்பார். ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு நம்புவோம். அது ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை, நல்லா பார்க்க நல்ல படம் நல்லா இருந்தால் பார்ப்போம். நல்லா நல்லா கதை 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 நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பில்ட் இதுவாகிடும், ஹிட் ஆகிடும் தான் நம்பிக்கை. பார்ப்போம்.